நீங்க யாரு அவரிட நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் பாருங்கள் அவர் கண்மலை என்றால் நீங்கள் ஆமென் சாயல் என்பதின் அர்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் மரணத்தின் சாயல் என்றால் என்ன என்பதை நீங்கள் பார்க்க முடியும் சாயல் என்பதை முதலாவது எங்க வருகிற இந்த வார்த்தை ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம் வேதம் சொல்கிறது அங்கதான் சாயல் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது அந்த சாயலோட மீனிங்கை பார்த்துட்டீங்கன்னா மரணம் வந்து எப்படி நம்மள்ட்ட வேலை பார்க்குது அந்த மரணத்தின் சாயல் புரிஞ்சுக்கலாம் வாசிங்க சீக்கிரம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் ஹல்லேலூயா செலிம் அப்படினா ஹீப்ருல சாயல் அப்படின அர்த்தம் சாயல் அப்படினா கட் அவுட் அப்படின அர்த்தம் கட் அவுட் அப்படினா என்ன சாயல் கட் அவுட் மீன்ஸ் ஒரு பலகையில இருந்து ஒரு உருவத்தை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறீங்க இல்லாட்டி ஒரு 1 கிலோ அல்வால இருந்து ஒரு 100 அல்வாவை கட் பண்ணி வெளிய எடுக்கிறீங்க எடுத்த உடனே இத சாப்பிட்டு பாக்குறீங்க இதுல என்ன இருக்கும் சொல்லுங்க அல்வால என்ன இருக்கும் ஒவ்வொண்ணா சொல்லுங்க ஆ ஆ ஆ இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் இந்த அல்வால என்ன இருக்கும் இந்த 100 கிராம் அல்வால என்ன இருக்கும் இந்த 1 கிலோ அல்வால என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த 100 ஆமே அவர் 1 கிலோ அல்வானா நான் 100 கிராம் அல்வாடா கையை தட்டு ஆமே அவர் தெரிந்து என்ன வெட்டி எடுத்துக்கிறார் அர்ராசக கையை தட்டு இதா இயேசு தெரிந்து என்ன வெட்டி எடுத்தாரா அவர் சூரியன்னா நான் குட்டி சூரியன்யா நீங்க யாரு அவரிட நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் பாருங்கள் அவர் கண்மலை என்றால் நீங்கள் ஆமே அவர் வைரம்னா நான் வெட்டி எடுக்கப்பட்ட வைரம் ஆமே அவர் தங்கம்னா நான் வெட்டி எடுக்கப்பட்ட தங்கம் நான் எத்தனை கேரட்னு என்கிட்ட கேட்டினா அவர் எத்தனை கேரட்னு பாரு அத்தனை கேரட் தங்கம் நான் ஆமென் இமேஜ் அப்படினா அதுக்கு பல மீனிங் இருக்கு அதுல ஒன்னு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னொன்னு பவர் வல்லமை அப்சல்யூட் அப்படியே அப்சல்யூட் ஆனா ஆவியான எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார் அத தான் நான் பேச போறேன் இமேஜ் என்றால் அந்த செலம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் எனக்கு ஆவியில நான் உணர்ந்தது பட் அந்த உணர்த்தலோட போய் பார்க்கும்போது அது சரியாகத்தான் இருக்கிறது அது என்னவென்றால் இன்ஃப்ளூயன்ஸ் என்னுடைய சாயலாய் ஒருவனை படைப்போம் என்றால் ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் அவனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒருத்தனை படைக்க போகிறோம் இன்ஃப்ளூயன்ஸ்னா அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வேலை பார்த்துருக்கு சார் அவர் சாயல் இவற்றை தெரியுது சார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இவற்றை தெரியுது சார் அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் இவரை ஆளுகை செய்திருக்கிறார் ஏதோ ஒரு விஷயத்தில் இவருக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஏதோ ஒரு தாக்கம் இவனுக்குள்ளே அவரிடமிருந்து வந்திருக்கிறது அந்த தாக்கத்தில் இருப்பதுதான் சாயலில் இருப்பது மரணத்தின் சாயலில் நான் இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்னா மரணத்தோட தாக்கம் எனக்குள்ள இருக்கும் செத்து போனவனுக்குள்ள எதெல்லாம் வேலை பார்க்க முடியாதோ அந்த தாக்கம் எனக்குள்ள இருக்கும் கையை தட்டுங்க ஆமென்